பெரியார் நூற்றாண்டு விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா, தலைவர், கழகத்தின் பொதுச் செயலாளர், பேராசிரியர் அவர்களே, இந்திய திருநாட்டின் இணையில்லா தலைவி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் அன்புக்குரிய நண்பர் இளைய பெருமாள் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தமிழக தலைவர் எல்லாரும் நண்பர் அப்துல் சமத் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் சாதிக் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் என்னுடைய அருமை நண்பருமான மூப்பனார் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அன்புக்கு மரியாதைக்கு உரிய ஆர் வி சாமிநாதன் அவர்களே, எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணனால் வாழ்த்துரைக்கப்பட்டு எங்கிருந்தாலும் உளமார்ந்த நட்போடு பழகிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமுள்ள சகோதரர் நடுவர் திலகம் சிவாஜி அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, காங்கிரஸ் கழக தோழமை கட்சிகளின் அன்பு உடம்பெறப்பட்டது, தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் தமிழகத்தினுடைய விடிவெள்ளி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த சென்னை பெரும் கடற்கரையில் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விழாவுக்கு வருகை தர வேண்டும் என்று டெல்லி பட்டணத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நான் அழைத்த நேரத்தில் சிறிதும் அச்சியின்றி உடனடியாக ஒப்புதல் வழங்கி இந்த விழாவை சிறப்பித்த தந்தை பெரியார் அவர்களுடைய அருண் தொண்டுக்கு பாராட்டு தெரிவிக்க, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் பண்பாட்டுக்கும் அயராத உழைப்புக்கும் நன்றி கூற வருகை தந்துள்ளார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் எண்ணுகிற நேரத்தில் சமுதாயத்தையும் நாட்டையும் ஒரு சேர எண்ணி பார்க்க வேண்டியது கடமை என்பதை அம்மையார் அவர்கள் உணராதவர்கள் அல்ல. எனவே பெரியார் பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூறும் போது நாட்டினுடைய தேவைகளை நினைவு கூர்ந்து நாட்டு மக்கள் எந்த பக்கம் அணிவகுக்க வேண்டும், அந்த அணி எப்படிப்பட்ட வெற்றியினை பெற வேண்டும், நாம் தோற்கடிக்க வேண்டியது தனிப்பட்டவர்களை அல்ல, தனிப்பட்ட கட்சிகளை அல்ல, வறுமையை, நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஜாதி கொடுமையை, ஏற்றத்தாழ்வை, இவைகளையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ண கருமூலங்களை இங்கே சொல் மழையாக செய்வதற்கு அம்மையார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இடையிலே கருவேக கூட்டங்கள் இரண்டு மூன்று நாட்களாக இன்று மேகங்கள் கலைந்துவிட்டன. அரசியலிலும் அப்படித்தான். அத்தகைய உன்னதமான உயர்ந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த வெண்மணல் பரப்பில் கூடியிருக்கின்றோம். என்னென்ன வகையிலெல்லாம் தடுத்து பார்த்தும் அணை உடைத்து நீத்தம் போல் தமிழ் சமுதாயத்தினுடைய பெருமுடி மக்கள் இங்கே குடியிருக்கின்றீர்கள். இந்த உடன்பாட்டை ஏற்படாமலே செய்துவிடலாமா என்று சதி செய்கிறார்கள். ஏற்பட்ட பிறகும் ஏதாவது கோளாறு பேசலாமா என்று எண்ணி கிடந்தவர்கள் அத்தனை பேரும் வாயுகளில் இருக்கின்ற வண்ணம் இன்றைய தினம் இந்த உடன்பாட்டு பேரணி வெற்றி கொடி நாட்டி இருக்கின்றது. காலையில விமான நிலையத்தில் அம்மையார் அவர்களுக்கு தரப்பட்ட வரலாற்று சிறப்பிக்க வரவேற்பும் இப்போது இங்கு நடைபெறுகின்ற கூட்டமும் இந்த அணிதான் சரியான அணி, மற்ற அணியெல்லாம்
எல்லாம் அடிக்கடி வந்து போகின்ற பிணி. எனவே இந்த அணியினை தொடருவோம் என்று இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எனக்கும் அறிவுரை வழங்குவதைப் போல் தமிழ் சமுதாய தொடக்கை இங்கே கூடியிருக்கிறதுதான் நான் கருதுகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய அன்புக்குரிய நண்பர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூப்பனார் அவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இருவரும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக எந்த வகையிலே பாடுபட்டார் என்பதை சுருக்கமாக கோரித்து காட்டினார்கள். நான் அம்மையார் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1950 அரசியல் சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து காத்திருந்தது. அந்த ஆபத்தை அகற்றுவதற்கு அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் முயன்றார்கள் என்ற சரித்திர உண்மையை யாரும் மறந்துவிட முடியாது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த உரிமைகள், இட ஒதுக்கீடு, இவைகள் பறிபோகின்ற அளவிற்கு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, வழக்கிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பாதகமான தீர்ப்பு. அப்போதிருந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் அந்த அமைச்சரவைக்கு அழுத்த நிறுத்தமான கோரிக்கை எழுப்பி என்னுடைய நண்பர் ஆர் வி சாமிநாதன் அவர்களும், என்னுடைய நண்பர் கே டி கோசலராம் அவர்களும், சேலம் காங்கிரஸ் தியாகி சுப்பிரமணியம் அவர்களும் சட்டப்பேரவையிலே ஆற்றிய உரையை இன்றைக்கு படித்தாலும் நெஞ்சுக்கு வைக்கக்கூடிய உரைகளாகும். அவர்கள் எடுத்துக்காட்டி ஆதாரபூர்வமான விளக்கங்களைக் கொண்டும் தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் எடுத்துச் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக கொண்டும் தமிழக அரசு, அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசு உச்ச நீதிமன்றத்திலே பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய பாதுகாப்புக்காக மேல்முறையீடு செய்து கொண்டது. எனினும் அங்கேயும் தோல்விதான் கிடைத்தது. எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டம் ஒன்று தமிழகத்திலே கிளம்பெற வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பெரியாரருக்கு ஒரு புறத்திலே தலைமை வாங்கினார், பேரறிஞர் அண்ணா இன்னொரு புறத்திலே தலைமை வாங்கினார், இருவருக்கும் அக்கறை நீட்டினார். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இவர்களுடைய கோரிக்கையை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் அம்மையார் அவர்களே, உங்களுடைய அருமை தந்தையார் பண்டைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். 1951 பாராளுமன்றத்தில் பண்டைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் முதலாக அரசியல் சட்டத்தை கூட திருத்தம் கொண்டு வந்தார்கள். அரசியல் சட்டம் இன்றைக்கு 40 மேற்பட்ட திருத்தங்களை பெற்றிருக்கிறது என்றாலும் அரசியல் சட்டம் பெற்ற முதல் திருத்தமே இன்றைக்கு கொண்டாடுகிறோமே பெரியார் விழா, அந்த பெரியாரால் இன்றைக்கு கொண்டாடுகிறோமே பேரறிஞர் அண்ணா விழா, அந்த அண்ணா அவர்களால் இன்றைக்கு நினைவு கூறுகிறோமே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரால், அவரால் பண்டைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதகமாக 15-4, 16-4 என்கின்ற பிரிவுகள் உள்ளடக்கிய ஒரு திருத்தத்தை தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வுக்காக உருவாக்கி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்றால் அதனை சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் தான் நோக்க வேண்டும் என்கின்ற சீரிய பெருமைய கருத்தை பின்னர் ஜவஹர்லால் அவர்கள் இந்த திருத்தத்தை ஆதரித்தார். தலைவர்களால் கடந்த முன் வரை இருந்த சமுதாயம் பாதுகாப்பான ஒரு அரணை பெற்றது. ஆனால் இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அளிக்கப்படுகிற நிலையில் பொருளாதார கண்ணோட்டம் தடை நீட்டி இருக்கிறது. அதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் மறுக்கிறார்கள். அந்த உத்தரவு தேவையில்லை, திரும்ப தருக என்று கூறுகிறார்கள். ஏழை எளியோருக்கு நல்லது செய்ய வேண்டாமா என்று கேட்கப்படுகிறது என்றாலும் அதனை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்களோ எல்லளவு மாறுபாடும் கொண்டவர்கள் அல்ல. இப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 31% இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18%
இடஒதுக்கீடு, எல்லோரும் போட்டியிடக்கூடிய இடஒதுக்கீடு 51%. நாங்கள் சொல்வதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிலும் கை வைக்காமல், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய 31% இடஒதுக்கீட்டிலும் கை வைக்காமல், எல்லோரும் போட்டியிடக்கூடிய 51%, ஏறத்தாழ 100% எடுத்து பிராமணர்களானாலும் சுட்டியார்களானாலும் முதலியார்களானாலும் முக்குளத்தோரானாலும் வன்னியரானாலும் யானவரானாலும் செங்குந்தரானாலும் யாரானாலும் அந்த 51% பொருளாதார அடிப்படையில் 20% அவர்களுக்கே ஒதுக்கீடுங்கள் என்றுதான் இந்த பெரியார் நூற்றாண்டு விழாவில் பெரியாரை பற்றி மாத்திரம் பேசாமல் பெரியாருடைய பெயரை மாத்திரம் சொன்னால் பெரியாருக்கு ஆற்றிய தொண்டாக ஆகிவிடும் என்று கருதாமல் பெரியாருக்கு என்று மாவட்டம் அமைத்து அவருடைய கொள்கைக்கு ஒரு பெரிய வட்டம் போடுவது சரியல்ல என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையிலேதான் நாங்கள் அந்த குரலை எழுப்பி வருகின்றோம். அழிக்கப்பட்ட உரிமை ஒதுக்கீடுகளில் யாரும் இழந்துவிடக் கூடிய மாட்டார்கள். பொருளாதார அடிப்படையில் இந்திய நாட்டு மக்கள் இரு கூறாக பிரிக்கப்பட்டு பார்க்கப்படக்கூடிய காலம் இன்னும் வெகு குறையிலே இருக்கிறது நான் கருதுகின்றேன். வகுப்பு அடிப்படையிலேதான் இந்த சமுதாய கட்டுக்கோப்பு உருவாகி இருக்கிறது. எனவே நான் வகுப்பு அடிப்படையில் ஏற்பட்ட உரிமைகள் யாரும் பறித்துவிட இயலாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி முறை இருக்கிறது. அவர்கள் பாராளுமன்றத்திற்கு ஏறத்தாழ 80 மேற்பட்ட இடங்களிலே போட்டியிடக்கூடிய அந்த உரிமையை பெற்றிருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய தேவை ஜனவரி 2வது வாரத்திற்குள்ளே முடிந்து ஜனவரி 3வது வாரத்தில் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டாக வேண்டும். அதற்கு என்ன அவசியம் தெரியுமா? இல்லாவிட்டால் போராடி போராடி பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனித்தொகுதி முறை மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற சட்டத்தை நிறைவேற்ற முடியாமலே போய் போராடி பெற்ற உரிமையை தாழ்த்தப்பட்ட அறிஞர் மக்கள் இழந்து விடுவார்கள். எனவே நான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தே தீர வேண்டும், அதை தட்டி கழிக்கலாம் என்று யாராவது எண்ணுவார்களே ஆனால் இந்தியாவில் பெரிய ரணகளவே ஏற்படும். அந்த விளைவை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற தனித்தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ஒரு அவசர திட்டத்தின் மூலம் அதை புதுப்பித்து வர முடியாது. பாராளுமன்றம் கூடித்தான் அதனை புதுப்பிக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் முடிந்து புதுப்பிக்க கூடாதா என்றால் ஜனவரி கடந்து அந்த தேர்தல் நடைபெறவில்லையானால் இடைக்காலத்திலே அந்த தேர்தலில் அந்த தனித்தொகுதி முறை காலாவதியாகி தாழ்த்தப்பட்டவருக்கு இருக்கின்ற 85 நிலையில் அவர் நிற்க முடியாமல் போய் அங்கே உயர்ஜாதிக்காரர்களும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கென்று இருக்கின்ற உரிமையை இழந்துவிட நேரிடும். எனவே நான் எப்படியும் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அந்நியன் படையெடுப்பானா என்று எதிர்பார்க்காமல், அப்படியாவது தேர்தலை ஒத்திவைத்து தப்பித்துக் கொள்ள முடியாதா என்று கணக்கு போடாமல், வறட்சி வராதா என்று ஆண்டவரிடத்திலே வரம் கேட்காமல் உடனடியாக தேர்தலை அடக்குவதுதான் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிய பேசியவர்களுக்கு சரியான உரையாகும் என்பதை நான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்திய நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை ஜனநாயக கட்சியிடத்தில் அழகான வெள்ளித்தட்டிலே வைத்துக் கொடுத்தார்கள். வெள்ளித்தட்டிலே பெற்ற அந்த ஆட்சி பொறுப்பை உத்தமர் காந்தியடிகளுடைய சமாதிக்கு சென்று வணக்கம் தெரிவித்து அவர்கள் ஏற்றார்கள். 2.5 ஆண்டு காலத்தில் இடையிலே கொஞ்ச காலம் ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள். ஆனால் அது நம்முடைய இந்திரா காந்தி அம்மையாரில் உள்ள பயத்தின் காரணமாக ஒற்றுமையாக இருந்தார்கள் அல்லாமல் அவர்களாகவே ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று என்னால் எடுத்துக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மியூசிக்கல் ஷோர் என்பார்களே அதை போல நாற்காலி இசை நாற்காலி போட்டி யார் நாற்காலியில் அமர்வது என்கின்ற அந்த மாபெரும் போட்டியில் ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முடிவெடும் கிழவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடந்த கால அரசியலை மறந்து எதிர்கால இந்திய மக்களை மறந்து அவர்கள் வீண் வம்புகளையும்
போராட்டங்களை அடக்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாமல் இந்தியாவை பற்றி எழுதினார்களா? இல்லை. மன்னிக்கு என்ற அம்மையார் அவரே, அவர் இந்தியாவை பற்றி எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இந்தியாவை பற்றி எழுதுவதற்குத்தான் அதிக நேரம் எடுத்துக் கொண்டார். எப்படி பழி வாங்கலாம், என்ன தண்டனை பெறலாம், எப்படி எல்லாம் குற்றாலம் செய்யலாம் என்கின்ற கொடுமைகளுக்கு யார் யாரை ஆளாக்கலாம் என்கின்ற அந்த ரஞ்சத்தோடு செயல்பட்டார்கள் அல்லாமல்